வணக்கம். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய பொக்கிஷங்களில் கிட்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப், எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் 1 கப், ரொம்ப ஸ்வீட் வேணும்னா 1 1/2 கப் போட்டுக்கலாம், கொஞ்சம் 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய், காய்ச்சி ஆற வச்ச பால், இட்லி அரிசி 1-2 மணி நேரம் கழுவி ஊற வச்சுக்கணும். நல்லா தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி இதோ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். அப்புறம் கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் இதை போடணும். கொதி வர்றதுக்கு முன்னாடி போட்டால் இது கரைஞ்சிரும். நல்லா கொதி வந்த உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1-5 நிமிஷம் கழித்து தான் கலரணும். இப்போ கொதி வந்துட்டுருக்கு. பால் கொழுக்கட்டைனா எப்பயுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இன்றைக்கி இது கிட்ஸ் ஸ்பெஷல். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இதில் போட்டுக்கலாம். நிறையா இருந்ததுன்னா உருட்ட வராது, அதனால் கெட்டியாக அரைச்சிக்கோங்க மிக்சியில். ஒன்னன்னா தான் போடணும், மொத்தமாக போட்டால் ஒட்டிடும். போட்டு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா தான் திருப்பி விடணும். உடனே திருப்பி விட்டால் கரைஞ்சிரும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லம், நல்லா வெல்லத்தோட பச்சை வாசனை போகணும், நல்லா கரைஞ்சி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். அப்புறம் 3-4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது வெல்லத்தோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது ஏலக்காய் பொடி, அப்புறம் துருவி வச்சு 1/4 மூடி தேங்காய். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம இதோடு சேர்க்கலாம். கொதிக்கும் போது விட்டால் வெல்லம் இருக்கிறதுனால சில சமயம் திரிஞ்சு போயிடும், அதனால் அடுப்பை அணைச்சிட்டு இதை சேர்க்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி. இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சத்தானதும் கூட. வெல்லம் தேங்காயெலாம் இருக்கிறனால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரம்பரிய பொக்கிஷத்துக்கு. நன்றி, வணக்கம்.